கொரோனா ரெண்டாவது பேரலை இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியையும் நமக்கு வந்து ஒரு அச்சத்தையும் கொடுத்துருக்கிறது. இந்த ரெண்டாவது பேரலையிலேருந்து எப்படி மீண்டு வரணும்ட்டு? முதல் பேரலையை விட ரெண்டாவது பேரலை ஒரு சுனாமினே சொல்கிறாங்க. ரெண்டாவது அலை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து நம்மளை எச்சரித்துக்கிட்டே இருந்துச்சு. யூ டோன்ட் லெட் யுவர் காட் டவுன் சொன்னாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் அழைத்து பேசினாங்க, அதில் திமுகவும் பங்கேற்றது. திமுக ஆதரிச்சிட்டாங்களே, திமுக ஆதரிச்சிட்டாங்களேன்னு ஒரு பக்கம் நிறைய பேர் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஏதோ தேச துரோக குற்றத்தை திமுக செய்து விட்டதான் நினைக்கிறாங்க. காவிரி பிரச்சனைகளும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுறதுக்கு ரெண்டு பேருமே மறுத்தாங்க ஆட்சியில் இருந்தப்போ. இப்போ அதிமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது, திமுக போகிறாங்க. ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையில் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பொல்யூட்டிங் ஏஜெண்டாக யார் மாறினாங்கன்னா, இந்த பை ப்ராடக்ட் செய்கிறதுக்காக எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்க அவங்க. ரெண்டாவது கட்ட எக்ஸ்பான்ஷன் அனுமதி கொடுத்தது அதிமுக, அதை வளர்த்து எடுத்து அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தது திமுக. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக உதவி இருக்கிறாங்கிற அடிப்படையில் சரி, அவங்க மேலே ஒரு சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கு. நம்ம கொரோனாவில் கேசஸில் பீக்கு போகும், அப்போ நமக்கு ஆக்சிஜன் இப்போ இருக்கிறதோட 3 மடங்கு தேவைப்படணும், 4 மடங்கு தேவைப்படணும். அதுக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு பயன்படுமா? அதுக்காக ஏன் அந்த மக்களுடைய எதிர்ப்பையும் புறக்கணித்து அந்த ஆலையை திறக்க அனுமதிக்கணும்? நீதிமன்றங்கள் எப்பயுமே கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இந்த அமைப்பே கார்ப்பரேட் ஆதரவாக தாங்க இருக்குது. ஆளுங்கட்சி அது பாஜக ஆனாலும் காங்கிரஸ் ஆனாலும் கம்யூனிஸ்டுகள் வேறு விஷயம். சரி, அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி கார்ப்பரேட்டுகளை ஆதரிக்கிறது தான் அவங்க கொள்கை. ஸ்டெர்லைட்டே தயாரிச்சா கூட அவ்வளோ நமக்கு அது பார்த்தா அது வந்து அது அந்த அளவுக்கு. ஸ்டெர்லைட் 1000 மெட்ரிக் டன் தயாரிச்சா நமக்கு பயன்படும். சரி, பட் 1000 மெட்ரிக் டன் 4 மாதத்துக்குள்ளே பண்ணுவாங்களா? எல்லாருடைய கேள்வியும் குற்றச்சாட்டும் திமுக காங்கிரஸ், திமுக குறிப்பாக இதை ஏன் ஆதரிச்சது, அதில் ஏதேனும் உண்மை பின்னணி ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டெர்லைட் கிட்ட திமுகவோ அதிமுகவோ விலை போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட அந்த ஆதாரம் இல்லை. ஆனால் அதிமுக அரசு அந்த ஆலயம் மூடுவதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மக்கள் எதிர்ப்பு வந்த உடனேங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்குது. இருந்தால் கூட இப்போ நீங்கள் அந்த ஆலயை திறக்கிறதுக்கு எக்ஸ்பிரஸ் ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இல்லைங்கிற ஸ்டேஜில் இவங்க வந்து குக்குறேங்கிறாங்களே, இலவசமாக வேறு தர்றேங்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்தோம்னா நாளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து மக்கள் சாகக்கூடிய டெல்லி மாதிரி சூரத் மாதிரி நிலைமை ஏற்பட்டா நம்ம மேலே குற்றச்சாட்டு அப்படின்னு திமுகவும் பயப்படும். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு கலை சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாதேஷ். எஸ், கொரோனா ரெண்டாவது பேரலை இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியையும் நமக்கு வந்து ஒரு அச்சத்தையும் கொடுத்துருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு தனி மனித விலகலோடு ஒரு பேட்டியை எடுத்துகிட்டு இருக்கோம். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த கொரோனா இந்த ரெண்டாவது பேரலையிலேருந்து எப்படி மீண்டு வரணும்ன்ட்டு? முதல் பேரலையை விட ரெண்டாவது பேரலை ஒரு சுனாமினே சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் அடித்து தகர்த்துட்டு போயிடுது. உதாரணமாக இந்த கொரோனா நம்ம போயிடுச்சுன்னு நம்ம நினச்சோம். முதல் அலையில் 100க்கும் கம்மியாக தமிழ்நாட்டில் கேசஸ் வந்த உடனே கொரோனா முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினச்சோம். இந்தியாவிலேயே அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ரெண்டாவது அலை நமக்கு வராது, அது மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் வந்திருக்கு, நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த சிந்தனையில் இருந்தோம். அதுக்காக ரெண்டாவது அலை வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து நம்மளை எச்சரித்துக்கிட்டே இருந்துச்சு. யூ டோன்ட் லெட் யுவர் காட் டவுன் சொன்னாங்க அவங்க. இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் சொன்னாங்க. அதாவது உங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகளை, கொரோனாவுக்கு எதிரான உங்களுடைய தற்காப்பு நடவடிக்கைகளை கீழே போட்டுறாதீங்க. ரெண்டாவது அலை வரும், அது ரொம்ப வீரியத்தோடு வரும். கொரோனா கிருமி எல்லா வைரஸ்களும் என்ன பண்ணுதுன்னா மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது. அவங்க ஜெனட்டிக் கேரக்டரில் அது வந்து புது புது ஸ்பைக் ப்ரோட்டீனை உருவாக்கு. உருமாறிய கொரோனான்ற மாதிரி, உருமாறிய கொரோனா வேரியன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மியூட்டேஷன் நடக்கும்போது இந்தியாவில் டபுள் மியூட்டேஷன் நடந்து போச்சு. சரி,
ஒரே மியூட்டேஷனில் டபுள் மியூட்டேஷன்னா ரெண்டு ஜீன்ஸில் மாற்றங்கள் வந்துச்சு, உருமாறிச்சு. ஸோ இட் ஹஸ் பிகம் வைர ரொம்ப விருலண்ட் ஆகிப்போச்சு, தாக்கம் கடுமையாக இருந்துச்சு. இருக்கும் முதல்ல நம்ம முதலாளையில் ஒருத்தருக்கு நோய் தாக்கம் ஏற்பட்ட உடனே கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு பின்னாடி தான் மூச்சு திணறல் வரும். வி ஹேட் சம் அடிக்குவேட் டைம் அவரை ட்ரீட் பண்ணி அதுக்குள்ளே போக விடாமல் செய்கிறதுக்கான அந்த மருந்துகள் அதெல்லாம் நம்ம செல் ரெம்டெசிவர் டோசிலிசுமா அதெல்லாம் இருந்துச்சு நம்மகிட்ட. பட்டு இப்போ என்னாச்சுன்னா அது தாக்கம் ஏற்பட்டு 5 நாளைக்குள்ளேயே மூச்சு திணறல் வந்துடுது, உடனடியாக ஆக்சிஜன் செலுத்தலாம் இறந்து போயிடுறாங்க. ஸோ ஆக்சிஜன் தேவை பல மடங்கு அதிகரித்து கொண்டே போகிறது. 400 மெட்ரிக் டன் நமக்கு உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி, ஆனால் நமக்கு 310 மெட்ரிக் டன் வரைக்கும் இன்றைக்கி தேவை வந்துருச்சு. இப்போ மே 15th பின்னாடி பீக் ரீச் பண்ணுவோன்னு சொல்கிறோம். இப்போ இந்தியாவில் 300,000 வருது, அது 6-7-8 ஆகிடும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 50,000 பேருக்கு மேலே ஒரு நாளைக்கு அது வரும், இது பீக்குன்னு அது அர்த்தம் டபுள் ஆகும். சரி, இந்த சூழ்நிலையில் தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வேதாந்தா நிறுவனம் ஏற்கனவே 13 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்து போன சம்பவங்கள்லாம் இன்னமும் நமக்கு நினைவில் இருக்குது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. கொரோனா தடுப்பு பணிக்காகவும் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது, அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் அழைத்து பேசினாங்க, அதில் திமுகவும் பங்கேற்றது. இப்போ குற்றம் சாட்டுறதே திமுக இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆக்சிஜன் தயாரிக்க மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுத்தோன்னு திரு ஸ்டாலின் சொல்கிறார், அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் திமுக ஆதரிச்சிட்டாங்களேன்னு ஒரு பக்கம் நிறைய பேர் மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஏதோ தேச துரோக குற்றத்தை திமுக செய்து விட்டதான் நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, திமுக ஏன் இந்த ஆக்சிஜன் தயாரிப்புக்கு ஸ்டெர்லைட் ஆலையை ஆதரித்தது? இல்லை, திமுகவும் அண்ணா திமுகவும் மற்ற மாநிலங்களில் எதிர்கட்சிகள் இப்படி எதிரும்புதிரும்மா இருக்கிறது இல்லை. ஆமாம், திமுக அதிமுகவும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் தான் ஒன்று ஓடுவாங்க. காவிரி பிரச்சனைகளும் ஒருத்தர் மாற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுறதுக்கு ரெண்டு பேருமே மறுத்தாங்க ஆட்சியில் இருந்தப்போ. ஆனால் இப்போ அதிமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது, திமுக போகிறாங்க, ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையில் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்க. சரி, இது என்ன பிரச்சனைக்குன்னா, இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லேயே இதுக்கு எதிர்ப்பு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து 5 ஒருமித்த கொள்கையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ இந்த பிரச்சனையில் தேர்தலுக்கு பின்ன தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஒருமித்த கொள்கை என்னாச்சு? ஒருமித்த கொள்கையை தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஏற்படுத்துவதற்கு ஏன் திமுக முயற்சி செய்யலை? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எதிர்க்கிறாங்க, மதிமுக எதுக்குது, யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள கூப்பிடலை. அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரே தந்திரம் என்னென்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும் நாங்கள் கூப்பிடுவோம் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்க எப்பயுமே பொதுத்துறைக்கு ஆதரவான நிலையை எடுக்கிறவங்க, தனியார் துறைக்கு எதிரான ஒரு நிலையை அவங்க ஐடியாலஜிக்கலாக எடுத்துகிட்ருக்கிறவங்க பல ஆண்டு காலமாக. இப்போ அந்த நிலையை இப்போ கை கழுவ முடியாது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பேருக்கு அந்த ஆலையை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது அரசு ஏற்று நடத்தணும்னு சொன்னாங்க. சரி, ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்களும் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு அந்த உரிமையை தருவது என்றதை அந்த தீர்மானத்தில் அவங்களும் கையெழுத்து போட்டாங்க, ஆதரிச்சுட்டு வந்திருக்காங்க. சும்மா அந்த தங்களோட நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக அதை பாஸ் ஆகுது. இல்லை சார், நிபந்தனை அடிப்படையில் ஆதரவு திமுகவும் கொடுத்துருக்கு, கம்யூனிஸ்ட்டும் கொடுத்துருக்கு, பாமக கொடுத்துருக்கு, எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க. காபந்து அரசாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு தான் இதற்கான எல்லா கூட்டத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அலோவ் பண்ணிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் அழைக்காமல் விட்டது. எல்லா விதமான பார்வையும் அதிமுக மேலே தான் வைக்கணும் அப்படின்னா கூட குற்றச்சாட்டை வைக்கிறவங்க. ஆனால் திமுக ஆதரித்து விட்டது, திமுக ஆதரித்து விட்டதுனால மட்டுமே அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. எப்படி கரெக்டா? ஏன்னா திமுக அதிமுக சேர எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடியவங்க இந்த விஷயத்தில் ஏன் ஒன்றுபட்டாங்க? அவங்க கூட்டணி கட்சிகளில் கூட ஒரு கன்சென்சஸை உருவாக்காமல் அவங்களும் காங்கிரஸும் போய் ஒரு கன்சென்சஸோடு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அதுக்கு உடன்பட வச்சு முன்னாடியே உடன்பட வச்சு ஒரு ஷோ மட்டும் அவங்கள காட்ட சொல்லி சரி அது ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை பிளான் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. ஓ, ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோங்கிற உறுதியாக நம்புகிறாங்க இல்லையா அவங்க? யார்? திமுக. திமுக சரி, நம்ம நம்பு அவங்க உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 4 திரும்ப ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் மூடிடுவோம்,
ஆக்சிஜன் தயாரிப்பு அந்த அந்த பிளான்ட்டே நாங்கள் மூடிடுவோம் சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நாங்கள் வந்து மூடிடுவோன்றாங்க. அப்போ இப்போ என்ன அவங்க ஒரு ஆளுங்கட்சியாக நம்ம வரும்போது அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அப்பையும் இருக்கும்ல, மே மாதத்தில் தான் ரொம்ப பீக் ரீச் பண்ணும் போது. சரி, அப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கல தடுத்தீங்கிற குற்றச்சாட்டு நம்ம மேலே வந்துடும் பயப்படுறாங்க திமுக. ஆமாம், ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடியே பொறுப்புணர்வோடு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். இதில் நீங்கள் இவங்களுக்குள்ள ஒரு கன்சென்சஸ் வந்தால் தான் அந்த மக்கள், தூத்துக்குடி மக்கள் அந்த ஆலைக்கு எதிரான போராட்டக்காரர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துலேருந்தே கைகோத்துட்டே இருந்தாங்க. ஸ்டெர்லைட் ஆலைக்கு அடிக்கல் நாட்டினது அதிமுக காலத்தில், அந்த ஆலையை இயக்க அனுமதித்தது திமுக காலத்தில். தாமிர உருக்காலையாக இருந்த வரைக்கும், காப்பர் மெல்ட்டிங் பிளான்ட்டாக இருந்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. அதனுடைய இரண்டாவது கட்டத்தை விஸ்தரிக்கிறதுக்கு திமுக காலத்தில் அனுமதி, 200 ஏக்கருக்கு மேலே அனுமதி தர கொடுக்கப்பட்டது இலவசமாக. அந்த இரண்டாவது ஆலையை அவங்க விஸ்தரித்த போது தான், விரிவுபடுத்திய போது தான் அவங்க சல்ஃபியூரிக் ஆசிடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு, குளோரைடு, சல்ஃபர் போன்ற உபப்பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. அதுதான் பொல்யூஷனுக்கு காரணமாக இருந்துச்சு. தாமிர ஆலை ஆக்சுவலாக இல்லை. சரி, இந்தியாவில் பல இடத்துல தாமிர ஆலைகள் இருக்குன்றன. இந்த பொல்யூட்டிங் ஏஜெண்ட்டாக யார் மாறினாங்கன்னா, இந்த பை ப்ராடக்ட் செய்கிறதுக்காக எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்க அவங்க. இரண்டாவது கட்ட எக்ஸ்பான்ஷனு, அதுக்கு நிலம் கொடுத்து அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு அனுமதி கொடுத்தது திமுக. ஸோ ஆரம்பித்தது அண்ணா, அனுமதி கொடுத்தது அண்ணா திமுக, அதை வளர்த்து எடுத்து அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தது திமுக. ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்காக உதவி இருக்கிறாங்கங்கிற அடிப்படையில் சரி, அவங்க மேலே ஒரு சந்தேக கண் மக்களுக்கு இருக்குது, நியாயமாக இருக்குது. இப்போ எதுலேயுமே ஒன்றும் சேர மாட்டாங்க. ஒருத்தர் வந்து காவிரி தண்ணி நான் அந்த ஆணையத்தில் அதை வெளியிடணும்னு சொன்னேன், இன்னொருத்தர் வந்து அதை வெளியிட மாட்டார். இப்படி தான் அவங்க எல்லா காலமெல்லாம் இருந்தாங்க. தமிழக நலன் சார்ந்த விஷயத்துலேயே நீட்டில் கொண்டு வந்தது திமுக, இப்போ எதுக்குறாங்க அதிமுக, அதுக்கு எதிராக வந்து வழக்கு போட்டிருக்காங்க, அதில் ஒன்றும் தீர்ப்பு வரமாட்டேங்குது. அப்போ அது திமுக அதிமுக குற்றம் சொல்லுது, அதிமுக திமுக குற்றம். இது வழக்கமான எதிர்ப்பு அவங்களுக்குள்ளார. அது இன்னைக்கு இந்த சுச்சுவேஷனில் திமுக ஆதரித்தது சரியா தவறான்னு மக்கள் கேட்குறாங்க. மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆலையை ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம ஒரு கருத்துக்கு வந்துடும், ஒற்றுமைக்கு வந்து கருத்து ஒற்றுமைக்கு வந்துடுவோம். அந்த ஆலையை வந்து அரசு ஏற்று நடத்துவதற்கான சாத்தியக்கூறு உடனடியாக இல்லை. ஏன்னா புதுசாக லேபரை அங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் ஏற்கனவே அந்த ஆலையில் வேலை செஞ்சிட்டு இருந்து இப்போ வேலை இழந்து இருக்கக்கூடிய அந்த லேபர் எதிர்ப்பாங்க. சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு எதிராக தான் நீங்கள் ஒரு லேபர் ஃபோர்ஸை அங்கே கொண்டு போகணும். பிறகு அந்த ஆலையை இயக்குவதற்கான நோகம் நம்மகிட்ட இருக்கணும். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலை தான். இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் பண்ணி அவங்க பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க, மெல்ட்டிங்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ அதில் வந்து என்னென்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கம் போய் ஏற்று நடத்தி அதை போய் இப்போ வெகு சீக்கிரத்துக்கு நமக்கு தேவைப்படுது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த க்வெஸ்சன் ரூல்ட் அவுட், அரசாங்கம் ஏற்று நடத்தணுங்கிற க்வெஸ்சன் ரூல்ட் அவுட். அதுக்கு அனுமதி தந்தால் ஸ்டெர்லைட் தான் செய்யணும். அவங்களுக்கு தான் அந்த டெக்னாலஜி, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கையில் லேபர் இருக்கிறாங்க, அவங்களால செய்ய முடியும், கொஞ்சம் விரைந்து செய்ய முடியும். ஆனால் எனக்கு இன்னொரு அதுலலாம் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. அந்த ஆலையை ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும் திறப்பது என்பதில் கூட எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா கண்காணிப்பு குழு அமைக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில். அதில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள்லேருந்து ஒரு மூணு பேருக்கு, அதில் மூணு உறுப்பினர்கள் நாங்கள் தர்றோம் சொல்லி, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து கூட யாராவது நிறையாங்க. ஆமாம், ஸோ அங்கே அவங்க பாதுகாத்துட்டுக்கலாம். அங்கே இன்னும் அந்த இதை, அந்த ஆலையை திரும்ப இயக்குவதற்கான ஏற்பாடுகளை, முஸ்தீபுகளை ஸ்டெர்லைட் நிர்வாகம் பண்ணிச்சுன்னா அது இவங்க கவனத்துக்கு வந்துடும். சரி, அங்கேயே அவங்க இருக்கிறாங்க, அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக ஸ்டெர்லைட்டுக்கு வந்து
அந்த ஆலையை திரும்ப நடத்தணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த க்வெஸ்சன் ரூல்ட் அவுட். இல்லை, ஒரு கார்பரேட்டு இன்னைக்கு மருத்துவ ஆக்சிஜனை தயாரித்து நான் வந்து இலவசமாக கொடுக்குறன்ற அளவுக்கு அவங்க வந்து அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா 13 பேரை சுட்டு கொண்டவங்க இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்வாங்கன்னா சும்மாவா செய்வாங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ரொம்ப எளிய நடைகளுக்கு ஒரு கேள்வி. குட்வில் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, சரி, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு குட்வில் கிரியேட் பண்ணி அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலிங் அந்த சிஸ்டத்தை நாங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோம், அடுத்த கட்டமாக அவங்க மக்கள்கிட்ட போகலாம், அவங்க இந்த ஒரு குட்வில் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக போகலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் மெயின்டெனன்ஸாவது பண்ணி வைக்கலாம். ஓ, பண்ணி வச்சா நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு இடத்துக்கு அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கலாம். அதுக்கெல்லாம் மக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதனால் அந்த லோக்கல் மக்களுக்கு நம்ம உதவி செய்யணுங்கிற திட்டம் எப்பயுமே இருக்குது அவங்களுக்கு. அங்கே ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுறாங்க, ஃப்ரீ எஜுகேஷன் தர்றாங்க, மீல்ஸ் தர்றாங்க, என்னென்னமோலாம் செஞ்சிகிட்டே தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து லோக்கல் மக்களோடு அவங்க ஒரு லிங்க்கை உருவாக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரி, அந்த குட்வில் மெஷருக்காக ட்ரை பண்ணுறாங்க, அதனுடைய ஒரு பகுதியாக தான் இது இருக்கும். அது இருந்தாலும் தப்பு இல்லை. சரி, நான் எங்கே எனக்கு பிரச்சனை வருதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை மெடிக்கல் ஆக்சிஜனாக மாற்றுற அந்த ப்ராசஸ், லிக்விட் ஆக்சிஜனாக மாற்றணும், அது கேஸ் ஃபார்மில் இருக்குது லிக்விடாக மாற்றணும், இது வந்து ரொம்ப டைம் ஆகுங்கிறாங்க, உடனடியாக செய்ய முடியாதுங்கிறாங்க. இப்போ இந்தியாவிலேயே ஒரு 7-8 துறைகளை தவிர்த்து பாக்கி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் பண்ணக்கூடாது, அவங்க உற்பத்தி பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனை அவங்க மெடிக்கல் ஆக்சிஜனாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பெரிய அளவுக்கு நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனால் வென், அதான் க்வெஸ்சன், எப்போ கிடைக்கும்? அது இட்ஸ் எ ப்ராசஸ். சில பேர் சொல்கிறாங்க 9 மாதம் ஆகுங்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க 2 மாதம் ஆகும், 1 மாதம் ஆகுங்கிறாங்க. இப்போ உடனடியாக என்ன கிடைக்கும்னு பார்க்குறோம். அதான் அங்கே தான் எனக்கு மெயினாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. சரி, கருத்து எனக்கு வேறுபாடு அங்கே தான் வருது. உடனடியாக 37-38 மெட்ரிக் டன் தான் செய்ய முடியுங்கிறாங்க, உற்பத்தி பண்ண முடியுங்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு மே 15th பின்னாடி நம்ம கொரோனாவில் கேசஸில் பீக்கு போக போகிறோம். அப்போ நமக்கு ஆக்சிஜன் இப்போ இருக்கிறத விட 3 மடங்கு தேவைப்படலாம், 4 மடங்கு தேவைப்படலாம். அதுக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு பயன்படுமா? 37-38 எம்டி கொடுத்தா என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. அதுக்காக ஏன் அந்த மக்களுடைய எதிர்ப்பையும் புறக்கணித்து அந்த ஆலையை திறக்க அனுமதிக்கணும்? அந்த ஆக்சிஜன் பிளான்ட்டை கூட திறக்கிறதுக்கு ஏன் அனுமதிக்கணும்? அந்த மக்களுடைய எண்ணங்களுக்கு புறம்பாக அதான் என்ன நடந்திருக்கு சார்? எதிர்ப்புகளையும் யார் வின் பண்ணியிருக்காங்க இப்போ? ஸ்டெர்லைட், டெஃபினெட்லி ஸ்டெர்லைட் இஸ் தி வின்னர். ஸ்டெர்லைட் இஸ் தி வின்னர். ஏன்னா அவன் வந்து என்ன எங்கே போனான்னா, இந்த மாநில கட்சிகள் ஆளுங்கட்சியும் எதிர்ப்பு, உதாரணமாக அதிமுக பொறுத்தவரை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த ஸ்டெர்லைட்டுக்கு கோபம் அதிமுக மேலே ஜாஸ்தி இருக்குது இந்த அரசு மீது. ஏன்னா அவங்க வந்து முதல்ல இவங்களுக்கு எதிராக பொல்யூட் பண்ணுறாங்கங்கிற பிரச்சனை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே வழக்கு போடும்போது இவங்களும் இந்த அரசாங்கமும் தங்களை அதில் இணைத்து கொண்டார்கள். ஆமாம், அந்த ஹைகோர்ட் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு தடை விதித்தது. அவங்க என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் பசுமை தீர்ப்பாயத்தில் போய் அப்பீல் போய் அங்கே அவங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டாங்க, தடையை நீக்கிக்கிட்டாங்க. ஆனால் அந்த தடையை நீக்கி இயங்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனது தமிழக அரசு. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னால், நீங்கள் தமிழக என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்த எல்லா அந்த விதிமுறைகளையும் ஸ்டெர்லைட் நிர்வாகம் மீறி இருக்குது என்பதை ஒத்துக்கொண்டது. தமிழக அரசினுடைய கோரிக்கைகளை எல்லா விஷயங்களையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஸ்டெர்லைட் ஆலை விதிமீறல் செஞ்சுருக்குது, அதனால தான் பொல்யூஷன் வந்திருக்குது, அது அந்த ஏரியா ஃபுல்லாக பொல்யூட் பண்ணியிருக்குது என்ற விஷயங்கள் வெளியில் வந்துச்சு. உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிட்டது. தமிழக அரசினுடைய அத்தனை முன்வைத்த தரவுகளையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிருச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? இறுதியாக நீதிமன்றங்கள் எப்பயுமே கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இந்த அமைப்பே கார்ப்பரேட் ஆதரவாக தாங்க இருக்குது. சரி, இந்த சமூக அமைப்பே ஆளுங்கட்சி, அது பாஜக ஆனாலும் காங்கிரஸ் ஆனாலும் கம்யூனிஸ்டுகள் வேறு விஷயம். சரி, அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி கார்ப்பரேட்டுகள் ஆதரிக்கிறது தான் அவங்க இன்னைக்கு ஆதரித்த கட்சிகள் கூட. அப்போ உச்சநீதிமன்றம் அதுக்கு என்ன பண்ணிச்சு, 100 கோடி ரூபா ஃபைன் போட்டு அவங்களுக்கு திரும்ப நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. மாநில அரசாங்கம் என்ன செய்கிறது, கை விரிச்சிச்சாங்க. என்ன செய்கிறது சொல்லி எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆலையை நாங்கள் நடத்துவோம் சொல்கிறாங்க, ரா மெட்டீரியல்ஸ் உள்ளே போக விடாமல்
அந்த கேட்டில் மக்கள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆமாம், ரா மெட்டீரியல்ஸ் உள்ளே போகல. அப்போ என்ன ஆகுது, அவங்க உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் அவங்க ஆலையை நடத்த முடியல. அதே மீறி உள்ளே இருக்கிற வேறு பக்கமாக ரா மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா அரசு என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக ஆண்டுக்கு ஆண்டுக்கு லைசன்ஸ் வாங்கின அந்த ஆலை, எந்த ஆலையும் நடத்துறதுக்கு அந்த லைசன்ஸ் புதுப்பிக்க வந்தப்போ உனக்கு லைசன்ஸ் தரமாட்டேன் போடான்ட்டாங்க. லைசன்ஸ் தரல, நான் அவன் திரும்பவும் நடத்த முடியாமல் போச்சு. உச்சநீதிமன்றம் அவனுக்கு ஆதரவாக இருந்து, கிரீன் பசுமை தீர்ப்பாயம் ஆதரவாக இருந்தாலும் அவனால் அந்த ஆலையை நடத்த முடியல. ரெண்டு காரணங்களால் மக்கள் ரா மெட்டீரியல் உள்ளே போகாமல் தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாநில அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்களுக்கு லைசன்ஸை ரினியூவல் பண்ண மறுத்துட்டாங்க, புதுப்பிக்க மறுத்துட்டாங்க. சரி, அதை பின்னாடி இயங்க முடியல, கடைசியாக சீல் வச்சாங்க மாநில அரசு. அதை அதிமுக அரசு அதை எஃபெக்டிவாக தான் செஞ்சுருக்கிறாங்க. சரி, அந்த ஆலையை மூடி சீல் வச்சது அதிமுக அரசு தான். ஆனால் மூடி தான் அந்த ஆலை இருக்குது. அந்த ஆலையை நிரந்தரமாக மூடணும்னு சொல்லி போராட்டக்காரர்கள் நடத்தின அந்த போராட்டத்தில் வன்முறையாளர்கள் உள்ளே புகுந்து வன்முறையில் இறங்கினதுனால துப்பாக்கி சுடு வந்ததுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்கள் பார்வை அது? அது என்னுடைய பார்வை அதுதான். சரி, நான் அப்பயே சொன்னேன், கடுமையான எதிர்ப்பு இருந்தப்போ நான் துணிஞ்சு சொன்னேன், ஸ்டெர்லைட்டோ வேதாந்தாவோ அரசின் சார்பில் துப்பாக்கி சூடு நடத்தப்படல, அதெல்லாம் நடக்கலை, யாரோ வன்முறையாளர்கள் இல்லை இல்லை அரசு மேலே கடுமையான தாக்குதல் வரும்போது வேறு வழி இல்லாமல் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. சரி, தங்கள் பாதுகாப்புக்காக நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதுங்கிற அடிப்படையில் அவங்க செஞ்சாங்க. சரி, தவிர்த்திருக்கவே முடியாத நிலைமை உண்டாச்சு. அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? 13 அது கரெக்ட். சுடும்போது நீங்கள் யாரை சுடுவீங்கன்னு சொல்ல முடியாது. சரி, கிராஸ் ஃபயரில் ஈழத்தில் நடந்த எல்டிடி காரங்க மேலே மட்டுமா சுட்டாங்க? முன்னணி படையில் இருந்தவங்க சாதாரண மக்கள்லாம் செத்தாங்க இல்லையா? அது தவிர்க்க முடியாது. ஒரு இதுன்னு வரும்போது ஒரு பெரிய வன்முறை கோரதாண்டம் வரும்போது அது நடக்கும், அது வேற விஷயம். அந்த சப்ஜெக்ட்குள்ளே நான் ஸ்டில் அந்த போராட்டக்காரர்களை ஆதரிக்கிறேன் தான். அதில் இருக்க உண்மையான வன்முறையாளர்களை தவிர்த்த மக்களை நான் ஆதரிக்கிறேன். சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ ஆதரித்தவர்கள் இந்த ஆக்சிஜன் தயாரிப்புக்காக ஸ்டெர்லைட்டை திறக்கணும்னு சொல்கிறதுக்கு ஆதரித்த அத்தனை கட்சிகளுமே கார்பரேட் துணை போயிடுச்சுன்றீங்களா? எப்படி இல்லை, அப்படியே ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியலை. சரி, இவங்க சார் இப்போ ஆதாரமாக சொல்கிறாங்க சார், 4 மாதத்து வரைக்கும் தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், இப்போ 38 மெட்ரிக் டன் தான் உற்பத்தி செய்ய முடியும் ஒரு நாளைக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் அது நம்முடைய பற்றாக்குறையை தீர்க்கக்கூடியதாக இல்லை. இப்போ 1 மாதத்தில் நமக்கு பீக் ரீச் பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்கு நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி இல்லை, நம்ம அண்டை மாநிலங்களில் ஆந்திராவில் இல்லை. இப்போ ஸ்டெர்லைட்டே தயாரித்தா கூட அவ்வளோ நமக்கு அது பார்த்தா அது வந்து அது அந்த அளவுக்கு ஸ்டெர்லைட் 1000 மெட்ரிக் டன் தயாரித்தா நமக்கு பயன்படும். சரி, பட் 1000 மெட்ரிக் டன் 4 மாதத்துக்குள்ளே பண்ணுவாங்களா? அதுவும் சாத்தியமில்லை. இந்த இன்றைக்கி இருக்கிற உடனடியாகவே அவங்க என்ன செய்ய முடியும், 37-38 மெட்ரிக் டன் தான் செய்ய முடியுங்கிறாங்க. அது வந்து யானை பசிக்கு சோலை போகிறதுமா சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். சரி, அது எந்த அளவுக்கும் நம்முடைய ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய போகிறது இல்லை. இது வேறு மத்திய அரசாங்கம் வேறு என்ன உள்ள புகுந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சந்தில் சிந்து படுறான், இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை நான் மற்ற மாநிலங்களுக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்கிறான். இங்கேயே ஒன்றும் இல்லை. சரி, அகப்பையில் எப்படி வரும், அது சட்டியில் இல்லாமல் அகப்பையில் எப்படி வரும்? இன்னொன்று, 4 மாதம் தான் அவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி 4th மந்த், 4 மாதம் அந்த லைசன்ஸ் முடிகிற நேரத்தில் எந்த எத்தனை மெட்ரிக் டன் அவங்களால் உற்பத்தி செய்வாங்கிறது கணக்கே இல்லை. அதுக்குள்ளே அவங்க 1000 நிச்சயமாக ரீச் பண்ண முடியாதுன்னு தெரியுது. சரி, தமிழக அரசே என்ன உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த அவங்க அஃபிடவிட்டில் என்ன சொன்னாங்க, இந்த ஆலையால் மிக குறைந்த அளவு தான் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து அந்த மாதிரி குறைந்த அளவு உற்பத்தி 4 மாதத்துக்குள்ளே கூட எவ்வளோ தருவாங்க? நமக்கு உடனடி தேவை 1 மாதத்தில் பெரிய அளவுக்கு தேவைப்படும். அதுக்கு பீக் ஆன பிறகு கர்வு ஃப்ளாட்டன் ஆகிடும், ஒரு மாதிரி நமக்கு வந்து ஹேட் இம்யூனிட்டி வந்துடும், சமூக எதிர்ப்பு சக்தி வந்துடும். வரும்போது செயின் பிரேக் ஆகிடும், கொரோனா பரவுவதற்கான வாய்ப்புகள் குறையும், கர்வு ஃப்ளாட்டன் ஆகணும் அப்படியே நேராகிடும், பிறகு கீழே வந்து சரிஞ்சிடும். சரி, கேஸு குறைஞ்சிடும். மும்பையில் அதான் நடந்திருக்கு. ஆமாம், இப்போ இங்கேயும் டெல்லியிலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மகாராஷ்டிராவிலையும் அதே நிலை, பாசிட்டிவிட்டி 33% 30% வந்துச்சு மகாராஷ்டிராவில். குறிப்பாக மும்பையில், இப்போ சென்னையில் இருக்கிற கேஸ் தான் மும்பையில் இருக்குது, 12,000-15,000 போயிட்டு இருந்துச்சு. எப்படி ஃப்ளாட்டன் ஆச்சு கர்வு பீக் ஆகும்போது, அதாவது 70% 60% மேலே 70% மக்களுக்கு ஒரு பகுதியில் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சுன்னா, ரெண்டு வகையில் நோய் எதிர்ப்பு சக்தி வருது. ஒன்று, நம்மளை வைரஸ் அட்டாக் ஆகும்போது, வைரல் அட்டாக் வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடுது. சரி, ஆட்டோமேட்டிக்காக
அடுத்து தடுப்பூசி போடுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வருது. ரெண்டும் இணைந்து எத்தனை பேர் எத்தனை பர்சன்டேஜுக்கு வருதுங்கிறப்ப, இப்போ சென்னையிலலாம் எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே 30-40-33% நம்ம இருந்தோம் முதல் அலையிலேயே. இன்னும் இப்போ வேக்சினேஷன் போடுறோம், ப்ளஸ் இப்போ ரொம்ப பேருக்கு பாதிப்பு டெய்லி வந்துட்டுருக்குது. இதையெல்லாம் நீங்கள் கணக்கு பாசிட்டிவிட்டியாக 16% சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், ஒரு மாதத்துலேயே கூட பார்த்தா பீக் வந்துடும். சரி, பீக் வந்தப்போ ஹேர்ட் இம்யூனிட்டி வந்துடும், அந்த செயின் பிரேக் ஆகிடும், பரவக்கூடிய அந்த வைரஸ் பரவக்கூடிய அந்த பாதை அடைக்கப்பட்டு விடும். சரி, அதனால் பரவ முடியாது. இப்போ நானும் உங்களுக்கும் இருக்குது, எனக்கு இம்யூனிட்டி இருக்குன்னா உங்கள் என்ட்ரந்து உங்கள்கிட்ட வரும், ஆனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, செத்து போயிடும் கிருமி. மனித உடலுக்குள்ளே தான் அதனால் ஜீவித்திருக்க முடியும். எல்லாருடைய கேள்வியும் குற்றச்சாட்டும் திமுக காங்கிரஸ், திமுக குறிப்பாக இதை ஏன் ஆதரிச்சது, அதில் ஏதேனும் உண்மை பின்னணி ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டெர்லைட் கிட்ட திமுகவோ அதிமுகவோ விலை போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அது யூகமாக சொல்லலாம் வேணாம். சரி, அவங்க ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆதரித்தவங்க, எக்ஸ்பான்ஷனுக்கு உதவினவங்க, பொருளுட்படுறதுக்கான ஏற்பாடுகளை அவங்க எந்த மாசுக்கட்டு வாரியத்தினுடைய அங்கீகாரம் இல்லாமல் அனுமதித்தவங்க எல்லாம் இருக்குது. ஹைட்ரோ கார்பனே திமுக ஆதரித்ததுங்கிறது தான், மீத்தேன் பிளான்ட்டே ஆதரித்தாங்கிறது தான் வரலாறு. மக்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தப்பே அனுமதித்தாங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ, அது வேறு விஷயம். அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இது மாசு கட்டுப்பாட்டுக்கு ஆதரவாக அவங்க இருந்திருக்காங்களா உறுதியான கொஞ்சம் டவுட்டு தான். அதில் திமுகவை பற்றி க்ரெடிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, என்னை பொறுத்தவரை அதான் இருந்தாலும் அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு விலை போயிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியல. நான் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்றேன். இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஒரு ஆக்சிஜன் இல்லைங்கிற ஸ்டேஜில் இவங்க வந்து கொடுக்குறாங்களே, கொடுக்குறேங்கிறாங்களே, இலவசமாக வேறு தர்றேங்கிறாங்க. அதை நம்ம எதிர்த்தோம்னா நாளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து மக்கள் சாகக்கூடிய டெல்லி மாதிரி சூரத் மாதிரி நிலைமை ஏற்பட்டா நம்ம மேலே குற்றச்சாட்டு வரும் அப்படின்னு திமுகவும் பயப்படுது. சரி, அதிமுகவும் பயப்படுது. ரெண்டு பேருமே திரும்ப ஆட்சிக்கு வந்துடுவோங்க நம்பிக்கையில் இருக்கிறாங்க. திமுக கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்துட்டதாகவே நினைக்கிறாங்க. சரி, என்ன அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த பயத்தில் தான் இதை அனுமதிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். சரி, இந்த 4 மாதங்கள்ங்கிறது அது சாத்தியமில்லாதது, நிச்சயமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம், பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ உயிர் காக்கிற ஆக்சிஜன் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க இலவசமாக, அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா இன்னும் அதிகமாக தர்றேங்கிறாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி திரும்ப ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எக்ஸ்டென்ஷன் தர்றதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க. பட்டு இப்போதைக்கு சொன்னதுக்கு என்ன காரணம், ஒரு வேல்யூட் ரீசன் எனக்கு தெரியல. சரி, அதுதான் நான் மாறுபடுறேன், அங்கே தான் மாறுபடுறேன். நீங்களே சொல்கிறீங்க அஃபிடவிட்டில், கோர்ட்டில் கொடுத்த அஃபிடவிட்டில், இவங்களால் பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்ய முடியாது உடனடியாக சொல்கிறீங்க. நமக்கு உடனடி தேவை மே எண்டுக்குள்ளே வந்துடும், சரி பீக் வந்துடுவோம், அப்போ நமக்கு ஆக்சிஜன் பெரிய அளவுக்கு தேவைப்படும். இப்போது 310 அப்போ 1000 மெட்ரிக் டன் தேவைப்படும், எங்கே போவோம், இவங்களை நம்பிட்டு இருக்க முடியுமா? இவங்க இப்போ 37-38 தான் தர்றேங்கிறாங்க. சரி, இன்னும் எவ்வளோ 4 மாதம்னா இல்லை அடுத்த மாதம் இன்றில் இவங்க எவ்வளோ தருவாங்கிறதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? சரி, இதில் ரொம்ப கணக்கு இருக்கா? இல்லை இல்லை, இவ்வளோ தருவாங்கன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அவங்களும். நம்ம ரிக்குயர்மெண்ட்டுக்கு அது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுமா? சரி, என்ன கணக்கு இருக்குங்க, ஏன் அனுமதிக்கிறீங்க? சரி, ஏற்கனவே ஸ்டெர்லைட் எதிர்த்தவர்கள் தான் திமுக போன்ற கட்சிகள் எல்லாமே, வெளியே பகிரங்கமாக எதிர்த்தவர்கள் போராட்ட காலத்தில் இருந்த கட்சிகள்லாம் சிலர், திரு வேல்முருகனாக இருக்கட்டும், திரு சீமானா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அழைக்கவில்லை, திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அழைக்கல, அந்த கட்சியை கூப்பிடலன்றதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க இதுக்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு தெரியுதுல்ல, அவங்க ஸ்டாண்ட் என்னன்னு தெரியுது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அவங்க தங்களுடைய ஸ்டாண்டை எல்லாரும் சொல்லியாச்சு, திரும்ப அவங்கள கூப்பிட்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அவர் வழக்கு தொடுத்தவர், என் உயிரே போனாலும் நான் ஸ்டெர்லைட் வர விட மாட்டேன், அவர் எப்படி இதை ஆதரிப்பார், அதனால் அவங்கள கூப்பிடல. அதுக்கு அவங்க என்ன அள்ளிப்பி கண்டுபிடிச்சாங்கன்னா, அங்கீகார கட்சிகளை மட்டும் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும் கூட்டுவோம் அப்படின்னு ஒரு அள்ளிப்பி கொடுத்தாங்க. சரி, அதில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் வந்துட்டாங்க, இணக்கமானவங்க மட்டுமே அதில் வர்றதுக்கு அது ஒரு ஏற்பாடை பண்ணிக்கிட்டாங்க. சரி, இது வந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பற்றி எதுவும் பேசுனதா எனக்கு தெரியல, ஸ்டெர்லைட் திறக்கலாமா வேண்டாமா அதுதான் முக்கியமான விஷயமா பேசியிருக்கிறாங்க. அதில் வந்து நான் எனக்கு இருக்கிற மாறுபாடு என்னென்னா, இதே ஒரு விஷயத்தில் தான் நான் மாறுபடுறேன், அவங்கள நான் சந்தேகிக்கலை இந்த கட்டத்தில், அவங்கள இப்போ நான் சந்தேகிக்கலை, ஆனால் சந்தேகத்துக்கு உட்பட்டவங்க தான் அவங்க, அதில் எனக்கு ஐயம் இல்லை. ஆனாலும் நான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு தான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். சரி, ஆனால் அதிமுக அரசு அந்த ஆலயம் மூடுவதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, மக்கள் எதிர்ப்பு வந்த உடனேங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்குது.
இருந்தால் கூட இப்போ நீங்கள் அந்த ஆலையை திறக்கிறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ரிக்குயர்மெண்ட் என்ன இருக்குங்க? நம்ம பீக்கு மே எண்டில் ரீச் பண்ணும்போது நம்ம தேவையை அந்த ஆலை பூர்த்தி செய்யுமா? ஏன் நீங்கள் ஸ்டெர்லைட்டை நம்புகிறீங்க, மக்களை ஏன் நம்ப வைக்கிறீங்க? இல்லை நீங்கள் நான் இறுதி கேள்வியாகவே உங்ககிட்ட வைக்கிறேன் சார், ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் தமிழ்நாட்டில் செயல்படுவது நல்லதா சரியா தவறா சார்? ஸ்டெர்லைட் ஆலை திரும்ப செயல்படுவதற்கு அனுமதிக்கவே முடியாதுங்க, தே ஆர் பொல்யூட்டர்ஸ். இனிமேல் அந்த தூத்துக்குடி மக்கள் அதை அனுமதிக்கவே மாட்டார்கள். ஆக்சிஜன் பிளான்ட் மட்டும்தான் இப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு செயல்படுறதுக்கு. அந்த பிளான்ட்டே நீங்கள் பயன்படுமா தான் நான் கேட்குறேன். நம்முடைய தேவையை அது பூர்த்தி செய்யாத போது ஏன் அந்த கேட்டை திறக்கிறீங்கிறேன் நான். அந்த கேட்டில் போட்ட அந்த சீலையும் பூட்டையும் ஏன் திறக்கிறீங்க? அவங்களே உள்ளே விடுறீங்க, ஏன் பண்ணுறீங்க? அவன் கூடவே மெயின்டெனன்ஸுக்கு எனக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லி ஒரு அந்த ரிப்பெட்டிஷன்லேயும் அவன் அதையும் கேட்டிருக்கான். ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் என்னாகும்? அதை அனுமதிக்கக்கூடாதுங்கிறதான் எல்லா கட்சிகளுடைய ஸ்டாண்டு, அந்த தூத்துக்குடி மக்களுடைய ஸ்டாண்டு. சரி, ஸோ இதை ஏன் டைல்யூட் பண்ணுறீங்க? 1000 மெட்ரிக் டன் நாளைக்கே அவன் தர்றான், இல்லாட்டி நம்ம பீக் வர்றதுக்குள்ளே தர்றாங்கிற கேரண்டி இருந்தால் அதை அனுமதிக்கிற பிரச்சனை இல்லை. ஒரு 500 மெட்ரிக் டன்னாக தருவான் இல்லையே, நீங்கள் 37-38 மெட்ரிக் டன் தானே சொல்லிட்டு கேரண்டி கொடுக்குறீங்க, அது எதுக்குங்க நமக்கு? பார்க்கலாம் சார் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எளிய மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பேசியிருக்கீங்க, கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருக்கலை சார். நன்றி மாதேஷ். நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.